ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருவாத ஊரில் பிறந்து தில்லையில் முக்தி பெற்ற சமய குரவர்களில் ஒருவரான திருவாசகத்தை அருளிய மகன் மாணிக்கவாசகர் முக்தி பெற்ற ஆலயத்தை தரிசனம் செய்வோம். இந்த ஆலயம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள தில்லைகாளி அம்மன் ஆலயத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவிலும், சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திலிருந்து 400 மீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் பெயரே தில்லையில் திருப்பெருந்துறை என்றே அழைக்கப்படுகின்றது. மாணிக்க வாசகர் வாழ்க்கை வரலாறோடு இந்த ஆலயத்தின் சிறப்புகளையும் காண்போம். பாண்டிய மன்னனின் அரசவையில் தென்னவன் பிரம்மராயன் என்ற உயர்ந்த பட்டம் பெற்ற அமைச்சர்தான் திருவாத ஊரடிகள். அன்று அவருக்கு மாணிக்கவாசகர் என்ற பெயர் இல்லை. தரமான வளமான குதிரைகள் பல சோழநாட்டு துறைமுகங்களுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் அமைச்சராக இருந்த வாதவூர் அடிகளை அனுப்பி அந்த குதிரைகளை வாங்கி வரும்படி ஆணையிட்டான். தனது பரிவாரங்களோடு குதிரைகளை வாங்க புறப்பட்டார் வாதவூர் அடிகள். சோழ நாட்டிற்கு செல்லும் வழியில் இருந்த திருத்தலம்தான் திருப்பெருந்துறை. அங்கு குறுந்த மரத்தடியில் ஞானமே வடிவாய் ஒருவர் அமர்ந்திருந்தார். ஒளிபொருந்திய அவரின் திருமுகத்தை கண்டதும் வாதவூர் அடிகள் அன்பும் பக்தியும் பெருகியது. உணர்வு வெறுக்கோடு அவரின் காலில் விழுந்து வணங்கினார். குருவாக குறுந்த மரத்தடியில் அமர்ந்திருந்த சிவபெருமான் அவருக்கு பேருபதேசம் அருளினார். அந்த உபதேசம் பெற்றதும் திருவாதவூர் அடிகள் பாடியதுதான் திருவாசகம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று முதன் முதலாக பாடியதுதான் சிவபுராணம் எனப்படும் திருவாசகத்தின் முதல் பகுதி. அந்த பாடலை கேட்ட பரமனே உள்ள முருகி கண்ணீர் சிந்தினார். உன் நாவிலிருந்து வெளிப்படும் சொற்கள் ஒவ்வொன்றும் மாணிக்கத்தை விட மதிப்பு மிக்கவையாக இருக்கின்றது. இனி நீ மாணிக்கவாசகன் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி மறைந்தார். அந்த கருணையே உருவான சிவபெருமானின் தரிசனம் கண்டபின் இந்த உலகத்தில் இன்பங்களை வெறுத்தார் மாணிக்கவாசகர். அமைச்சருக்குரிய ஆடைகள் அனைத்தையும் துறந்து திருநீறு தரித்து துறவியாக மாறினார். சிவபக்தியின் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். தன்னை மறந்து, தான் வந்த பணிகளையும் மறந்து, கொண்டு வந்த பொன் பொருள் அனைத்தையும் கோயில் திருப்பணிகளுக்காகவும் அடியார்களுக்காகவும் செலவிட்டார். நாட்களும் கடந்தது. திரும்பாத மாணிக்கவாசகருக்கு பாண்டிய மன்னன் ஓலை அனுப்பினான். அப்பொழுதுதான் அவருக்கு வந்த வேலை நினைவுக்கு வந்தது. கவலையோடு இறைவனின் பாதங்களை சரணடைந்தார் மாணிக்கவாசகர். அப்போது ஆடி மாதம் முடிவதற்குள் குதிரைகள் வந்து சேரும் என்று ஓலை அனுப்பு என்று இறைவன் கூற அவ்வாறே ஓர் ஓலை எழுதி அனுப்பி வைத்தார் மாணிக்கவாசகர். ஆனால் ஆடி மாதம் ஆகியும் குதிரைகள் எதுவும் மதுரைக்கு வரவில்லை. தான் கொடுத்த செல்வங்கள் அனைத்தையும் களவாடிவிட்டாரா என்ற சந்தேகம் கொண்ட மன்னன் மாணிக்கவாசகரை சிறையில் அடைத்தான். அப்போதும் எல்லாம் ஈசனின் செயலே என்றிருந்தார் மாணிக்கவாசகர். தன் அடியார்களுக்காக திருவிளையாடல் நிகழ்த்த நினைத்த சிவபெருமான் வனத்தில் இருந்த நரிகள் அனைத்தையும் குதிரைகளாக மாற்றி மதுரைக்கு அனுப்பினார். வந்து சேர்ந்த குதிரைகளைக் கண்ட மன்னன் மகிழ்ச்சியில் மாணிக்கவாசகரை விடுதலை செய்தான். ஆனால் அன்று இரவே குதிரைகள் அனைத்தும் நரிகளாக மாறி ஊழையிட்டன. என்ன நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் சினம் கொண்ட பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரை வைகை நதியில் சுடும் மணலில் நிறுத்தி மரண தண்டனை அளிக்க கட்டளையிட்டான். அப்போது இறைவனின் கருளையால் மழை பொழிந்தது. வைகை ஆற்றிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த வீட்டுக்கு ஒருவர் கரையை அடைக்க வர வேண்டும் என மன்னன் ஆணையிட்டான். அப்பொழுது மதுரையில் வாழ்ந்த பிட்டு விட்டு பிழைக்கும் வந்தி என்ற மூதாட்டி தன் பங்கிற்கு கரையடைக்க ஆள் இல்லாமல் திண்டாடினாள். ஈசன் கூலியால் வேடம் கொண்டு வந்து பிட்டுக்கு மனசுபக்க ஒப்புக்கொண்டார். உண்ட பிட்டுக்கு ஈடாக கரையடைக்க வந்த ஈசனோ வேலை செய்யாமல் படுத்து தூங்கினார். அதை கண்ட பாண்டிய மன்னன் தன் கையில் வைத்திருந்த பிரம்பால் ஈசனை அடித்தான். அந்த பிரம்படியானது உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் மீதும் விழுந்தது. பாண்டிய மன்னனும் வலியால் துடித்தான். பனியால் உருவில் வந்த ஈசன் ஒரு கூடை மண்ணெடுத்து சென்று கரையில் கொட்டினார். வைகை ஆற்றின் வெள்ளமும் அடிந்தது. மன்னனை பார்த்து சிரித்த சிவபெருமான் அங்கிருந்து மாயமாக மறைந்தார். மாணிக்க வாசகரை காக்க சிவபெருமான் செய்த திருவிளையாடலே இது என்பதை உணர்ந்த பாண்டிய மன்னன் மீண்டும் மாணிக்க வாசகரை அமைச்சர் பதவியில் நியமித்தார். ஆனால் அவரோ அதை நிராகரித்துவிட்டு
சிவபெருமானின் புகழை பாடுவதே பணி என்று ஆன்மீகப் பணியை தொடங்கினார். மதுரையம்பதியில் தொடங்கி உத்தரகோசமங்கை, திருவண்ணாமலை, திருக்கழுகுன்றம் என ஒவ்வொரு சிவதலங்களாக சென்று பதிகங்களை பாடி கடைசியாக தில்லையம்பதிக்கு வந்து சேர்ந்தார். குயில் பத்து, அன்னை பத்து, செத்திலா பத்து, அடைக்கலப்பத்து, ஆசைப்பத்து, அதிசயப்பத்து, புணர்ச்சி பத்து, வாழா பத்து, அருள் பத்து, கண்டப்பத்து, பிரார்த்தனை பத்து, குழைத்த பத்து, உயிரிணிப்பத்து, அச்சப்பத்து, பிடித்தப்பத்து, குலாபத்து, அற்புதப்பத்து, சென்னிப்பத்து, யாத்திரைப்பத்து போன்ற எட்டாம் திருமுறையில் வரும் பதிகங்கள் முழுவதும் இவர் பாடியதே. தில்லைக்கு மாணிக்கவாசகர் வந்தபொழுது ஓலை எழுதும் எழுத்தராக வந்த இறைவன் தாங்கள் பாடிய பதிகங்கள் அந்தந்த ஆலயத்தில் எழுத்தர்கள் எழுதி கொண்டார்களே தவிர தங்களிடம் பதிக ஓலை இல்லை என்பதை அறிந்தேன். அருள்கூர்ந்து தாங்கள் மீண்டும் ஒருமுறை பாடினால் நான் அழகாக ஓலைச்சுவடியில் எழுதி தருகிறேன் என எழுத்தராக வந்த இறைவன் கேட்டார். வந்திருப்பதோ இறைவன் என்பதை அறியாத மாணிக்கவாசகர் தான் இயற்றிய திருவாசக பதிகங்களை ஒவ்வொன்றாக மீண்டும் பாடத் தொடங்கினார். அந்த தில்லைக்கூத்தன் அவை அனைத்தையும் ஓலைச்சுவடியில் படியெடுத்து தந்தருளினார். மாணிக்கவாசகர் பாடிய பதிகங்கள் அனைத்தையும் தன் கைப்பட எழுதிய இறைவன் மாணிக்கவாசகர் சொற்படி அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பமிட்டு தில்லை திருச்சிற்றம்பலத்தில் உள்ள பஞ்சாட்சரப்படியில் வைத்தருளினார். வந்திருப்பது இறைவன் என்பதை அறிந்த மாணிக்கவாசகர் இறைவனின் திருவருளை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார். மாணிக்கவாசகர் பதிகங்களை பாட இறைவன், திருவாசகமும் திருக்கோவையும் ஓலைச்சுவடியில் எழுதிய இடம் இந்த ஆலயம்தான். இங்கு அதை போன்றே ஒரு கற்சிலையும் உள்ளது. மாணிக்கவாசகர் ஆணி மாதம் மக நட்சத்திரத்தில் இங்குள்ள இறைவனோடு ஜோதி வடிவில் இரண்டறச் சேர்ந்தார். அவரின் பெயரிலே தில்லையில் திருப்பெருந்துறை என்று இந்த ஆலயம் அழைக்கப்படுகின்றது. மாணிக்கவாசகரின் அவதாரத்தலம் மதுரை அருகிலுள்ள திருவாத ஊர். ஞானம் பெற்றது திருப்பெருந்துறை, முக்தி பெற்றது தில்லையில் உள்ள இந்த ஆலயம்தான். இந்த ஆலயத்தின் அர்ச்சகராக ஐயா பசவராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களின் கைபேசி இலக்கத்தை காணொளியில் இணைத்துள்ளேன். மாணிக்கவாசகரின் மீது அளவு கடந்த பற்று கொண்ட குருநமச்சிவாயரும் இந்த ஆலயத்திற்கு அருகேதான் ஜீவசமாதி அடைந்துள்ளார். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து வாடுங்கள், நற்கரும்பு சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன்கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று திருவாசகத்தின் புகழை பற்றி வள்ளலாரும் போற்றியுள்ளார். அந்த மகானின் புகழை வள்ளலாரைப் போன்று நாமும் பாடுவோம், புகழுவோம். திருச்சிற்றம்பலம்.